முக்கியமான அப்டேட் பாப்பறா அக்மன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை இப்ப நிச்சங்க ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டையாகும் டெலிகிராம்ல யாரா ஜாயின் பண்ணீங்கனா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் போட சப்ஸ்கிரைப் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து போடுவோம் ரேங்க் லிஸ்ட் வீடியோஸ்மே கண்டிப்பா வந்து வந்தா கண்டிப்பா வந்து போட்டுருவோம் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை இப்ப நிச்சங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கறீனா டிஎன்ஏல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து மார்னிங்லேருந்து கேட்குங்க சார் கட் ஆஃப் வந்து எப்படி தான் சார் இருக்கும் இப்போ இன்ஜினியரிங்குமே போயிருக்காங்க சார் இப்போ கட் ஆஃப் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஆகுமா சார் ஏன்னா 38,000 பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டுறாங்க டிஎன்ஏக்கு பொறுத்தாப்புல 38,000 பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டுறாங்க சார் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க சார் எப்படி சார் எங்களுக்கு காலேஜ் வந்து கிடச்சிருமா சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க கட் ஆஃப் அனலிஸ்ட்டில் எப்படி தான் சார் இருக்கும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸாக இருக்குமா டிக்ரீஸாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் லெவலாக இருக்குமா சார் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்கள் ஏன்னா இன்ஜினியரிங் இன்றைக்கி போயிருக்காங்க எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நல்லா புரிஞ்சவங்க 38,000 பேர் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு நம்பர் தான் நல்லா புரிஞ்சவங்க 38,000 பேர் நம்பர் தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு போனால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போவேன் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் போவேன் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் அக்ரி பிசினஸ் மேனேஜர் அப்படிங்கிற போகிறது வந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் விரல விட்டு எண்ணிடலாம் ஒரு 10,000 மெம்பர்ஸ்க்குள்ளே இருப்பாங்க அதை நல்லா புரிஞ்சுவாங்க நிறைய பேர் 38,000 பேருமே நிறைய பேர் ஒரு 28,000 மெம்பர்ஸுமே இன்ஜினியரிங் இன்றைக்கி டெரிட்டரி அலாட் போடாது வந்திருக்கும் நிறைய பேருக்கு அடுத்து வந்து பேராமெடிக்கல் நெஸ்ட் போவாங்க மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாம் எழுதிப்பாங்க இல்லாட்டி ஃப்ரெஷர்ஸ்க்கு அந்த ரிப்பீட் கோர்ஸ் போடுவாங்க டானுவாஸுக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக ஆர்ட்ஸுக்கு ஏற்கனவே போயிருப்பாங்க நிறைய இருக்குது ஏன்னா டிஎன்ஏக்கு பொறுத்தவரை நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்குது ஏன்னா டிஎன்ஏக்கு வந்து இது ஜூன் 27 ஆரம்பித்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆரம்பித்தா நம்ம நைட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம தான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் அப்போது அப்போவே 12th ரிசல்ட் வந்து உங்களுக்கு June 20 வந்துச்சு June 20 வந்து வந்துருந்துச்சு அப்போவே நான் வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் போகாமல் நிறைய பேர் சும்மா அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாங்க அதனால் வந்து வேரியேஷன் வந்து இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேரியேஷன் வந்து இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் புரிஞ்சுவாங்க இன்ஜினியரிங் இன்றைக்கி நிறைய பேர் போயிருக்காங்களா இன்ஜினியரிங்க்கே இன்றைக்கி டெனடி அலாட்மெண்ட் வந்து 8:45 வந்து வந்துருந்துச்சு நம்ம அந்த சக்ஸஸ் ஃபார் ஆல் டிஎன்ஏ அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் டிஎன்ஏ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்பிள் அப்படிங்கிற சேனல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபஸ்ட் ரவுண்ட் போகிறாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுவாங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் ஃபஸ்ட் ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதிகப்படியான மெம்பர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஏன் சார் ஏன் இன்ஜினியரிங் இவ்வளோ டிமாண்டாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறீங்க அவங்களோட அவசரம் தான் ஏன் சொல்லி வச்சவங்களேன் என் 10 கோர்ஸுக்குலாம் இன்னும் ரேங்க் லிஸ்ட்டே விடலை காலேஜ் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சீக்கிரமாகவே இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க அதனால தான் லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போகணும் நல்ல கோர்ஸுக்கு போகணும் நல்லா புரிஞ்சவங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சவங்க காலேஜஸே வந்து 2 வயசு தான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரியும் இப்போது அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஏஓ ஆகலாம் அதை நல்லா புரிஞ்சுவாங்க மற்றபடி வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு அடுத்து வந்து ஏஎஃப்ஓ ஐபிஏ பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்குது நம்ம லாஸ்ட் இயர் வந்து 163 கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃப்டர் ஜாப்ஸ்னு வந்து போட்டிருக்கோம் நம்ம இதிலே இப்போ இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால தான் சொல்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போனால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போகிறவங்க மட்டும் கண்டிப்பாக இருங்க மற்றபடி வந்து இன்ஜினியரிங் போகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருங்க ஏன்னு சொல்லி வச்சோங்களேன் இப்போது காலேஜ் வந்து 2 விதம் தான் ஒன்று காலேஜை இப்போ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து கஷ்டப்படுவாங்க இன்னொன்று காலேஜ் படிக்கும் போதே கஷ்டப்பட்டு காலேஜ் முடித்த உடனே வேலை ஈஸியாக கிடைக்கும் அது மாதிரிலாம் காலேஜ் வந்து இருக்குது அதனால தான் 12th எக்ஸாமோட 12th முடிச்சுட்டு எந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறியா அப்படிங்க தான் இருக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க இந்த இயருமே இருந்தாங்க 194 கட் ஆஃப் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் வந்து திருச்சி இதில் வந்து போயிருந்தாங்க அவங்களாவே டேரெக்டாக வந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டாங்க சார் நீங்கள் இதுக்கே கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா ஒரு போட்டி போட்டு அடிக்கணும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரு இல்லை டானுவாஸ்க்கு அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி வந்து என்ன அப்படிங்கிறீங்கன்னா இது டிமாண்டான கோர்ஸ் இதுக்கு கோர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் லெவல் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும் யாருமே ஒரிஸ் பண்ண தேவையில்லை பார்க்கலாம் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே ஒவ்வொரு காலேஜுக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக 10 காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் விடுவோம் அடுத்து ப்ரைவேட் காலேஜாக 26 கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் கட் ஆஃப் விடுவோம் ஹார்டிகல்ச்சர் ஒரு என்ற எல்லா கதமான இதுக்குமே போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் பார்க்க சொல்லுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்